வாழ்க்கையில உருப்படியான ஒரு காரியம் பண்ணிருக்கியா. தேங்க்ஸ் சார். ஒரு நல்ல லேண்ட் வேணும், நீங்க தான் எப்படியாவது பார்த்து முடிச்சு கொடுக்கணும். ஆமா, அமௌண்ட் எவ்வளவு வச்சிருக்கீங்க? 10 சி 10 சியா? அடடே ஆரியா தம்பி, நம்ம கஸ்டமர் ஆரியா தம்பி. வணக்கம் சார். சூர்யா. ரெண்டு பேருமே ஹீரோ தானே? ஆஹா, பார்த்தாலே தெரியுது நம்ம புது வீடு. ஓஹோன்னு வாழ்க்கைய மாத்திருக்குமே. 2 நிமிஷம் கொஞ்சம் ஓரமா வரீங்களா? ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நினைக்கிறேன், பேசிட்டு வந்துறேன். என்ன தம்பி, என்ன வீடு வாங்கணுமா கொடுக்கணுமா எப்படி சொல்லுங்க, முடிச்சிடுவோம் வாங்க. ஒன்னும் புரியல தம்பி. புரிய வைக்கிறேன் வாங்க. என்ன என்ன இங்க கூட்டு வந்து என்ன பண்ண போறீங்க? என்ன என்ன இழிச்சவாய் நினைச்சியா? என்ன பிரச்சனை? முன்னாடி விசாரிச்சு சொல்றது இல்லையா? என்ன தம்பி, ஒரு வீடு வாங்கினா பட்டா வாசு இதுல ஏதாவது வில்லங்கிறதா பாக்க முடியும்? பேய் இருக்குன்னு எப்படி தம்பி பாக்குறது? உங்களுக்கு செட் ஆகலன்னா சொல்லுங்க, வேற வீடு பார்த்து தரேன். எங்க அப்பாக்காக ஆசைப்பட்டு வாங்கின வீடு, அதெல்லாம் விற்க முடியாது. அப்படின்னா ஒரு வழி இருக்கு. அந்த காட்டேரிய வாங்க 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 வாங்க. ஜெயஜிதான் மலையாள மந்திரவாதி. பேய் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, பிச்சு உதறிடுவாங்க. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இந்த பேய்? ஓம் நம சிவாய. நீங்கள் ஒன்றும் பேடிக்க வேண்டாம், நீங்களுக்கும் நீங்கள் குடும்பத்துக்கும் ஒரு குழப்பமும் வராது. ஓம் ரீம் ஜோம். ரத்தம். ஈ வீட்ல பயங்கரமான பிசாசு உண்டானோ? சாதாரண பிசாசு அல்ல. சிஷ்யா, பூஜைக்கு ரெடி பண்ணு. எலுமிச்சம்பழம் எவிட போகுதோ அவிடதான் பிசாசு உண்டு. நீங்கள் எல்லாம் இவ்விடத்திலே நில்லுங்க, ஞான அப்பே எடுத்து போய் சம்சாரிச்சுட்டு வரா. என்ன மந்திரவாதி மந்திராபடி மாதிரி நடந்துக்கறா? போகலாமா? எங்க இத்தனை நம்ம கூடவே இருக்கிறோம், நம்மகிட்ட கேட்காம அவட்ட கேக்குறான். இங்கன செய்திங்கள் பேய் பொறுத்து போகும். ஞான் ரெடி, நீங்கள் ரெடியா?
எதுக்கு? நான் தான் சொல்லி கொடுக்கணும். நம்மளும் போகலாமா? இப்படி எல்லாம் நடக்கணும் நாம நினைக்கவே இல்லனே. ஏய் எங்க வச்சுக்கலாம்? எங்க வேணாலும் வச்சுக்கலாம். சரி எடு எடு. எங்க வா? இப்படிதான். சரி நீ எடுக்கலா, நான் தானே எடுக்கணும். முதல்ல சரக்கடிக்காம் பின்ன மச்சதெல்லாம் மனசுலயே. இங்கெல்லாம் நடக்கிறத பார்த்தா நீங்கெல்லாம் பேய் ஓட்டுற மாதிரி தெரியல. வேற என்னமோ நடக்குதுங்க. ஏய் பேய் ஓட்டுறது முக்கியம் அப்பா? யோ என்ன அப்பா? சார் 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 சார், இப்படி எல்லாம் பண்ணா பேய் தாரா கிளம்பிடுமா சார்? யாரெங்கள் முதல்ல சண்டை வேண்டா, ரெண்டு பேரும் வாங்க. சரி செய்ய. டேய் என்னடா நடக்குதுங்க? எல்லாம் ஓகே. பார்த்தா பணக்கார பொண்ணு மாதிரி இருக்கான்னு உன் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா. ஏ நாம ஆக மாட்டோமோன்னு சவால் விட்டுருக்க. சொல்லு உன் பிளான் என்ன? நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி ஒரு ஃபேமிலின்னு ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்தில் குட்டி பாப்பா வளர்ந்துடும். நம்ம குட்டி பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு டயர்டாக நான் வீட்டுக்கு வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் எனக்காக ஒரு டீ போட்டு வந்து கொடுத்து என் தலையை லைட்டாக கோதி விட்டு மாவு பார்க்கலாம் சொல்லுவோம். என்னங்க நம்ம சம்பாதிக்கிறது, நம்ம சர்வைவலுக்கே கரெக்டாக இருக்கே. திரும்பி பார்க்கறதுக்குள்ள